வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குறும்பம்பட்டி உயிரியல் பூங்காவுக்கு தான் வந்திருக்கோம். இந்த இடம் எங்கே இருக்குது, எப்படி இருக்குது, உள்ளுக்கு என்னென்ன வகையான விலங்குகள்லாம் இருக்குது அப்படிங்கிற வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சேர்வராயன் மலை அடிவாரத்தில் அமைஞ்சிருக்கிறது தான் குறும்பம்பட்டி உயிரியல் பூங்கா. சேலத்திலிருந்து சுமார் 10 கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த குறும்பம்பட்டி உயிரியல் பூங்காவுக்கு நம்ம எப்படி வரணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஓன் வெஹிக்கிளில் வரீங்க அப்படின்னா நீங்கள் ஏற்காடு ரோடு வழியில் இந்த இடத்த ரீச் பண்ண முடியும். இல்லை நீங்கள் பஸ்ஸில் வரீங்க அப்படின்னா சேலம் பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 3 நம்பர் கவர்மெண்ட் பஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த குறும்பம்பட்டி உயிரியல் பூங்காவுக்கே வருது. நம்ம அந்த பஸ்ஸில் வந்தோம் அப்படின்னா இந்த இடத்த நம்மளால் ரீச் பண்ண முடியும். அதே மாதிரி இந்த பழைய பஸ் ஸ்டாண்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டைமிங்க்கு மட்டும்தான் பஸ் இருக்குது. ஸோ நம்ம ஓன் வெஹிக்கிளில் வர்றது ரொம்பவே பெஸ்ட்டான விஷயம்னு சொல்லலாம். சுமார் 78 ஏக்கர் பரப்பளவு கொண்ட இந்த உயிரியல் பூங்காவில் சுமார் 17 வகையான உயிரினங்கள் இருக்கிறதா சொல்கிறாங்க. இந்த 17 வகையான உயிரினங்களை பார்க்குறதுக்கு தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா குறும்பட்டி பார்க்கோட டிக்கெட் கவுண்டர் பக்கத்தில் தான் நம்ம நின்றுட்டுருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெரியவங்களுக்கு 20 ரூபாவும் சின்ன பசங்களுக்கு 10 ரூபா மட்டும்தான் சார்ஜ் பண்ணுறாங்க. அதே மாதிரி டூ வீலர் பார்க்கிங்க்கு 20 ரூபாயும் கார் பார்க்கிங்க்கு 50 ரூபா மட்டும்தான் சார்ஜ் பண்ணுறாங்க. நாங்கள் வந்து 2 பேர் போயிருந்தோம், 2 பேர்த்துக்கு 40 ரூபா சார்ஜ் பண்ணாங்க. அதே மாதிரி இந்த குறும்பட்டி உயிரியல் பூங்கா வந்து பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு லீவ் விட்டுடுறாங்க. ஸோ செவ்வாய்க்கிழமை வரதை நம்ம தவிர்த்துக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா காலையில் 9 மணிலேருந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும் மட்டும்தான் உயிரியல் பூங்கா திறந்துருக்கும். உள்ளுக்கு என்னென்ன கொண்டு போகக்கூடாது அப்படிங்கிறதுக்கான பதவிகள் அங்கே வச்சுருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே செக் பண்ணவும் செஞ்சாங்க. முக்கியமாக பிளாஸ்டிக் பாட்டில், ட்ரிங்க்ஸ் இந்த மாதிரி எந்த ஒரு பொருளுமே உள்ளுக்கு அளவுடு கிடையாது. இந்த குறும்பட்டி உயிரியல் பூங்காவோட உள்ளுக்கு நுழைஞ்சோடனே நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சில்ட்ரன்ஸ் பார்க்கு தான் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறோம். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைனோசரஸோட சிலை, கங்காரோட சிலை, அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சீட்டாவோட சிலை, இந்த மாதிரி நிறைய சிலைகள்லாம் செஞ்சு வச்சுருக்குறாங்க. பக்கத்தில் இருந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கு இந்த இடம் ரொம்பவே பிடிக்கும்னு சொல்லலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம குறும்பட்டி பார்க்குள்ளே வந்து வந்தாச்சு. இப்போ உள்ளுக்கு வந்து கொஞ்சம் தூரம் நாங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நடந்து வந்துட்டோம். வந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா மான்கள் இருக்குது, புள்ளி மான்கள். இப்போ நம்ம அந்த புள்ளி மான்கள் தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம பக்கத்தில் வந்தோன்னே வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய மான்கள் வந்து எந்திரிச்சு அந்த பக்கமாக போயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் வெயில் பயங்கரமாக அடிக்கிறதுனால நிறைய மான்கள் புதருக்கடியில் மறைஞ்சிருக்கு. ஒரு 40லேருந்து ஒரு 50 மான் வரைக்கும் அந்த கூண்டுக்குள்ளே வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பாருங்கள், எல்லாமே வெயில் பயங்கரமாக அடிக்கிறதுனால எல்லா மான்களும் வந்து இந்த சின்ன சின்ன செடி புதரில் போய் எல்லாம் மறைஞ்சிருக்கு. காய்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படியோ ஒரு மான் வந்து பக்கத்துக்கு வந்துருச்சு. எல்லாம் வரவும் ஏதாவது சாப்பிட கொடுப்பாங்கன்ட்டு வந்திருக்க மாட்டேங்குது. உள்ளுக்கு வளைய உள்ளுக்கு இருக்கிற அப்படினால ஒன்றுமே பண்ண முடியல. நம்ம வந்து பார்க்க தான் முடியுது. வா 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 வா, இங்கே வா 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 இந்தா வா வா. வந்து பார்த்தீங்க அப்படின்னா மானை தொட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். வா வா, இங்கே வா, இங்கே வா, இந்தா. ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா மான் பக்கத்துக்கே வராது அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்ருந்தோம். அப்புறமேட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா திடீர்னு வந்து மான் பக்கத்துக்கு வந்துருச்சு. அப்புறம் சுரேஷனை வந்து லீஃப்லாம் எடுத்து கொடுத்தாரு. அப்புறம் நம்மளும் லீஃப் கொடுத்தோம், பார்த்துருப்பீங்க. உண்மையிலுமே வராதுன்னு நினச்சோம். லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மான் பக்கத்துக்கு வந்துருச்சு. ஒரு பெரிய விஷயம். ஓகே, நெக்ஸ்ட் அனிமல் வந்து பார்க்க போகலாம்.
அதே மாதிரி சில்ட்ரன்ஸ் பார்க் பக்கத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைங்கள் விளையாடுறதுக்கான ஊஞ்சல் சீசா இந்த மாதிரி நிறைய கேம்ஸ் எல்லாமே அங்கே இருந்துச்சு. நம்ம குழந்தைங்களை கூட்டிகிட்டு வந்தோம் அப்படின்னா அவங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க. அந்த விளையாடக்கூடிய இடத்துலேருந்து சில்ட்ரன்ஸ் பார்க் வர வழியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செயற்கை நீர்வீழ்ச்சி மாதிரி ஒன்று உருவாக்கி வச்சுருந்தாங்க. அது பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நார்மலாக எல்லா இடங்கள்லையும் பார்க்கக்கூடிய மயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு பெண் மயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போயிட்டுருக்கு. பின் பிக்காக்னு சொல்லக்கூடிய நம்ம நார்மலாக நம்ம ஊருங்கள்லாம் பார்க்கக்கூடிய மயில்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கூண்டில் வந்து வச்சுருக்குறாங்க. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு மயில் வந்து பார்த்தீங்க மரத்தில் உட்காந்துருக்கு. அப்படிங்களா, வா 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 சூப்பர். அங்கே வந்து பாருங்கள் இன்னொரு மயில் கீழேருந்து சட்டுன்னு மேலே பறந்துடுச்சு. அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பெலிகன் அப்படிங்கிற ஒரு பறவையை வந்து பார்க்க போயிட்டுருக்கோம். இந்த பெலிகன் பறவை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாரைகள் இனத்தை சேர்ந்த ஒரு பறவைன்னு சொல்லலாம். நம்ம நார்மலாக வந்து நம்ம இருக்கக்கூடிய நீரோடைகள்லேயும் நீர்த்தேக்கங்கள்லேயும் நம்மூரில் இருக்கக்கூடிய பல பறவைகளை பார்த்துருப்போம். ஆனால் இந்த பறவை வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்குது. நம்ம குழந்தைகளை கூட்டிகிட்டு வந்தோம் அப்படின்னா உண்மையாலுமே இதெல்லாம் பார்த்து ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பறவைகளை நம்மளும் பார்க்காம இருந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி பகுதிகளுக்கு வரும்போது நம்ம பார்த்து ரசிக்க முடியும். இந்த பெலிக்கன் பறவையோட தமிழ் பெயர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குலைக்கடா. இந்த பறவைகளை வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேடந்தங்கள் மாதிரி பறவைகள் சரணாலயத்தில் மட்டும்தான் நம்மளால் பார்க்க முடியும். ஆனால் இந்த மாதிரி சின்ன ஒரு பார்க்கில் வந்து நம்ம பார்க்குறது ஒரு பெரிய விஷயம்னு சொல்லலாம். இந்த பறவைகள்லாம் பார்த்து முடித்து அடுத்து போன இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா கௌதாரிலாம் வச்சுருந்தாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வகையான கிளிகளும் அங்கே இருந்தது. அதே மாதிரி அங்கே காக்டெயில் அப்படிங்கிற ஒரு கிளி இனத்தை கூட நாங்கள் பார்த்தோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பக்கத்தில் ஒரு பச்சை கிளி கூட இருந்தது. அது பக்கத்தில் வந்துட்டு எங்களை பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளை மயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்குது. இப்போ போய் நம்ம பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளை மயில் வந்து பார்க்க போகிறோம். பாருங்கள் வெள்ளை மயில் வந்து பாருங்கள். பாருங்கள் பிராய்லர் மயில் மாதிரியே இருக்குது. வேற லெவலில் இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு மயில் அங்கே இருக்குது, அங்கே இருக்குது வருவோம். தெரியுங்களா, மேலேருந்து கீழே இறங்கிடுச்சு. ஃபஸ்ட்டு பார்த்துருப்பீங்க மேலே இருந்திருக்கோம். இது வந்து பாருங்கள் ரொம்ப பக்கத்தில் வந்துருக்கு. இது தான் பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளை மயில். தொகையெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு வேறு லெவலில் இருக்குது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வெள்ளை மயில் வந்து தொகையை விரித்து செம்மையாக ஆடுது பாருங்கள். செம்மையாக இருக்குது பாருங்கள். அங்கே இருக்கக்கூடிய வெள்ளை மயிலெலாம் பார்த்து முடிச்சுட்டு அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா குரங்குகளை பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லி போனோம். அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மூணு வகையான குரங்குகள் இருந்தது. நம்ம நார்மலாக நம்ம ஊர்களில் பார்க்கக்கூடிய போனட் மக்காக் குரங்குகளை வந்து நாங்கள் பார்த்தோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பக்கத்தில் இன்னொரு வகையான மக்காக் குரங்குகள் கூட இருந்தது. ஃப்ரெண்ட்ஸ், குரங்குகள் எல்லாமே பார்த்துருப்பீங்க. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லங்கூர் இருக்குது. ஹனுமன் லங்கூர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான லங்கூர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்குது. அந்த லங்கூர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளால் பார்க்க முடியல. பட் பேக் சைடில் தெரியறதுனால
பேக் சைடில் நம்ம வந்திருக்கோம். ஓகே, இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள், உள்ளுக்கு உட்காந்துருக்கு பாருங்கள். இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹனுமன் லங்கூர். லங்கூர் வகை குரங்குகள் தான் வந்து உள்ளுக்கு வந்து, இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கூண்டை விட்டு வெளியே வராமல் அந்த ரூமுக்குள்ளே வந்து ஒளிஞ்சிருக்கு. ஓகே, நானும் இப்போ சுரேஷ் அண்ணனும் நாங்கள் பார்த்திங்க அப்படின்னா அடுத்த விலங்கு பார்க்க போயிட்டுருக்கோம். வந்து பார்த்திங்க அப்படின்னா சாம்பார் மான்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு மான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நின்றுட்டுருக்கு. சாம்பார் டீன்னு சொல்லலாம், கடா மான்னு சொல்லுவாங்க. நம்ம மலைப்பகுதியான நீலகிரி மாவட்டத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் வந்து கடா மான் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். நல்லா பெரிய சைஸ் ஒரு மான் பக்கத்தில் இருக்குது. இங்கே வாங்க, பக்கத்தில் போய் உடனே பார்ப்போம், வேறு லெவலில் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாருங்க, இங்கே நின்றுட்டுருக்கு, எல்லாமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பட்டே எங்கள் அப்பா வேறு லெவல் ஃப்ரெண்ட்ஸ், ஏகப்பட்ட மான் இருக்குது. சும்மா காட்டெருமை மேயிற மாதிரி மேஞ்சிட்ருக்கு. அக்கா பாருங்க, அக்கா பாருங்க, அது ஆல்ரெடி போட்டாங்க. இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா மானுக்கு வந்து சாப்பாடு போட்டிருக்காங்க. பாருங்கள், ஏகப்பட்ட மான்கள் வேறு லெவலில் இருக்குது. ஆல்ரெடி நம்ம வண்டலூர் ஜூவில் வந்து இந்த மாதிரி பார்த்துருந்தோம். நான் பாருங்கள், இதுதான் கடா மான்னு நாங்கள் சொல்லுவோம். ஒவ்வொருத்தவங்க சாம்பார் மான் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அது எவ்வளோ மான்கள் சும்மா வேறு லெவலில் இருக்குது. சூப்பர், வேறு லெவலில் இருக்குது பாருங்கள். நமக்கு இந்த வெளியே ஒரு அதிர்ஷ்டம். சாப்பாடு போட்டனால மான்கள் எல்லாமே ஒரே இடத்துல இருக்கிறது இப்போ பார்க்க முடியுது. அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா மற்ற புள்ளி மான்கள் எல்லாமே அங்கங்கே வெயிலுக்கு மறைஞ்சிருக்கும். நம்ம வந்த நேரத்தில் வந்து இங்கே சாப்பாடு போட்டனால நிறைய மான்களை பார்க்க முடியுது. நிறைய மான்களை வந்து நல்ல ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கு. இங்கே ரெண்டு மான்களை வந்து பார்த்திங்க அப்படின்னா மேஞ்சிக்கிட்டு இருக்கு. இங்கே பாருங்கள், மற்ற மான்கள் எல்லாமே சாப்பாடெலாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு இந்த பக்கம் அப்படியே வந்துக்கிட்டு இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடாமான் பார்த்துருப்பீங்க, வேறு லெவலில் இருந்துச்சு. எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ பக்கத்தில் வந்து நாங்கள் கடாமானை பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எங்களுக்கு தெரில. அந்த மரத்துக்கிட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரே எறும்பு, ஏகப்பட்ட எறும்பு வரவும் எங்களால் பக்கத்தில் நிற்க முடியல. அடுத்த அனிமலை வந்து பார்க்குறதுக்காக நாங்கள் போயிட்டுருக்கோம். வேறு என்ன அனிமல் எங்கே இருக்குது அப்படிங்கிறதே தெரியல. இப்போ போயிட்டுருக்கோம், வாங்க பார்க்கலாம் அடுத்து என்ன அனிமல் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியல. காய்ஸ், சுற்றி 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 பார்த்திங்க அப்படின்னா வெயில் வேறையா பயங்கரமாக வேர்க்க ஆரம்பிச்சிருச்சு. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பைட்டானோ ஒரு குரொக்கடையிலும் இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து எலிஃபெண்ட் எங்கே இருக்குது என்னங்க எதுங்கிறது நமக்கு தெரியல. ஆல்ரெடி வந்து எலிஃபெண்ட் இருக்கிறதா நாங்கள் கேள்விப்பட்டோம், பட் எலிஃபெண்ட் இருக்கா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா குரொக்கடையிலும் பைட்டான் மலைப்பாம்பும் முதலையும் பார்க்க போயிட்டுருக்கோம். ஓகே, ஸ்பாட்டுக்கு ஃபஸ்ட்டு போயிடுவோம், போயிட்டு அங்கே என்ன இருக்குது அப்படிங்கிறத அடுத்து பார்க்கலாம். நிறைய பேர் என்ன வந்து என்ன பார்த்துட்ருக்காங்கன்னு தெரியல. அநேகமாக முதல்ல தான் பார்த்துட்ருப்போன்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா உள்ளுக்கு ஒரு முதலை இருக்குது. என்ன அப்படின்னா மார்ஷ் குரொக்கடைல் அப்படிங்கிற ஒரு முதலை வந்து பார்த்திங்க அப்படின்னா உள்ளுக்கு இருக்குது. ஓகே, வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஒரு முதலை வந்து பார்த்திங்க அப்படின்னா தண்ணிக்குள்ளேயும், இன்னொரு முதலை வந்து பார்த்திங்க அப்படின்னா தரையிலையும் படுத்திருந்தது. இந்த தண்ணிக்குள்ளே இருக்கக்கூடிய முதலை வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படியே அங்கிட்டு இங்கிட்டு மூவ் ஆகி அப்படியே நம்ம பக்கம் வந்துச்சு.
இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த முதல்ல வந்து அங்கிட்டு இங்கிட்டு மூவ் ஆகி இந்த சின்ன குளத்தையும் அப்படியே சுற்றி இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரொம்ப க்ளோஸ்அப்பில் வந்து படுத்துருக்கு. இன்னொரு முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா தரையில் படுத்துருக்குன்னு அது பாருங்கள் நவுந்து போயிட்டு மேலே போய் போடுக்குது. முதலையெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அடுத்த விலங்குகளில் பார்க்கலான்னு சொல்லி போயிட்டு இருந்தோம். அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சில விலங்குகளோட காலடி தடங்கள் வரைஞ்சிருந்தாங்க. அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆமைகள் இருந்தது. அந்த ஆமைகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய குளத்தில் வந்து வச்சுருந்தாங்க. அதெல்லாம் போய் பார்த்து முடிச்சுட்டு அதுக்கு அடுத்து என்ன விலங்குகள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலான்னு போனோம். அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கூண்டுகளில் நிறையா ஆமைகளும் வகை வகையான கிளிகள் அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா மலைப்பாம்பு எல்லாமே வச்சுருந்தாங்க. இப்போ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார் டோர்டாய்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆமை இனத்தை வந்து அங்கே வச்சுருந்தாங்க. அந்த ஆமைகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உள்ளுக்கு இருந்தது. இப்போ நம்ம அதை பார்க்கலாம். அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கூண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காடுகளில் அபூர்வமாக பார்க்கக்கூடிய மரநாய் வந்து அங்கே வச்சுருந்தாங்க. இது பார்க்குறதுக்கு சும்மா வேறு லெவலில் இருந்தது. இந்தியன் ராக் பைட்டான் அடுத்து வந்து பார்க்க போகிறோம். இதுக்கு அடுத்து முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து கௌசாரி கௌசாரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்ததாக வந்து இப்போ மலைப்பாம்பு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். நாங்கள் எங்கடா கீழே மலைப்பாம்பு காணமே அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருந்தோம். லாஸ்டில் பார்த்தா அது குச்சிக்கு மேலே வந்து பயங்கரமாக படுத்துக்கிட்டு இருந்துச்சு. பார்க்குறதுக்கு சும்மா வேறு லெவலில் இருந்தது. மலைப்பாம்பு வந்து இது நான் செகண்ட் டைம் பார்க்குறேன். நீங்கள் எத்தனை டைம் பார்க்குறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா பக்கத்தில் ஒரு கூண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெங்கால் மானிட்டர் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு போர்டு ஒன்று வச்சுருந்தாங்க. ஆனால் அந்த கூண்டுக்குள்ளே நாங்கள் தேடி பார்த்தோம், எங்களெல்லாம் இந்த பெங்கால் மானிட்டரை பார்க்க முடியல. இந்த கூண்டில் உண்மையாலுமே அந்த மானிட்டர் இருந்ததா இல்லை எம்டியாக வச்சுருக்கிறாங்களா அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியலை. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம நிறைய பார்க்க போயிட்டுருக்கோம். அதாவது கோல்டன் ஜாக்கல் அப்படிங்கிற ஒரு நரி இதாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்குது. ஓகே, இப்போ உள்ளுக்கு வந்து நம்ம நிறைய பார்க்கலாம். ஓகே, அங்கே பாருங்கள், அங்கே ஒரு நரி ஒன்று வருது. ரோசா போயிட்டு வாங்க. அந்த கூண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய நரியும் ஒரு சின்ன நரியும் வச்சுருந்தாங்க. அந்த பெரிய நரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கூண்டுலேருந்து அந்த கூண்டுக்கும் அந்த கூண்டுலேருந்து இந்த கூண்டுக்கும் அங்கிட்டு மட்டும் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் ஒரு சின்ன நரியை வந்து பார்த்தோம். அந்த நரியோட முகத்தை பார்க்கும்போது நான் எவ்வளோ சுதந்திரமாக சுற்றிக்கிட்டு இருந்தேன்டா, என்ன கொண்டு வந்து இந்த கூண்டில் அடைச்சி வச்சிட்டிங்களேடா அப்படிங்கிற மாதிரி எங்களை பார்த்துக்கிட்டு இருந்தது. பார்க்குறதுக்கே ரொம்ப ஒரு இதாக இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய உயிரினங்கள் எல்லாமே பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு முக்கியமான விஷயங்களை உங்களுக்கு சொல்லணும். இந்த குருவம்பட்டி உயிரியல் பூங்காவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைமிங்க்கு மட்டும்தான் பஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா
நாங்கள் போன நேரத்தில் அங்கே ஹோட்டல் ஃபெசிலிட்டிஸ் எதுவுமே கிடையாது. ஸோ நம்ம வரத்துக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேலத்திலேயே சாப்பிட்டு வர்றது அப்படி இல்லை அப்படின்னா சாப்பாடெல்லாம் பேக்கிங் பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். அதே மாதிரி நாங்கள் போன நேரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கே யானைகள் கிடையாது, ஆனால் ஆல்ரெடி அங்கே யானைகள் இருந்திருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெளியே சில்ட்ரன்ஸ் பார்க் வச்சுருந்தாங்க, நாங்கள் போன நேரத்தில் கூட்டி வச்சுருந்தாங்க, யாருமே அங்கே போய் விளையாடலை. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் அங்கே நடந்தது. காய்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு கரெக்டாக வெளியே வர நேரத்தில் பயங்கரமாக மழை வந்துருச்சு. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் பஸ்ஸுக்கு நின்றுட்டுருக்கோம், வேறு வழி இல்லை. மழை வந்து பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமாக வந்துகிட்டு இருக்கு, என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஸோ நம்ம வேகமாக கீழே வந்தாச்சு.